மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலேயே பணிபுரியும் வகையில் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் உலக மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் தின விழா நடைபெற்றது சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற இந்த விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் தயாரித்த கைவினைப் பொருட்கள் ஓவியங்கள் மற்றும் நவீன உதவி உபகரணங்கள் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் பின்னர் திறனாளிகளுக்கு சிறப்பாக சேவை புரிந்தவர்களுக்கான மாநில விருதுகளை வழங்கி நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் நாஸ்காம் காக்னசென்ட் ஆகிய நிறுவனங்கள் மூலம் வேலைவாய்ப்புடன் கூடிய மென்பொருள் திறன் பயிற்சியினை தொடங்கி வைத்து அரசு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார் விழாவில் பேசிய அவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் இதன் மூலம் நான்கு முப்பத்தி ஒன்பது ஆயிரத்து பதினைந்து பேர் பயன்பெறுவார்கள் என்றும் கூறினார் சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத் திறனாளிகளுக்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள பாதை குறித்தும் திறனாளிகளின் நலனில் தமிழக அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாகவும் அவர்கள் வீட்டிலேயே பணிபுரியும் வகையில் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் அவர்கள் தற்போது ஓய்வூதியம் ரூபாயிலிருந்து ரூபாயாக வரும் ஜனவரி ஒன்றாம் நாள் முதல் உயர்த்தி வழங்கப்படும் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் பொன்முடி சேகர்பாபு சி வி கணேசன் கீதா ஜீவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்